எதுக்கு தவிர மட்டும் சொன்னவரீங்க? ஏய், இடத்துக்கு ஓனர் வந்து மிரட்டிட்டு போறாருடா. அப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு அவர் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். மீனவர் பிரிவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சிவபிரபாகரன் அவர்களே, உங்களுக்கு எல்லாம் மறுபடியும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, என் மண் என் மக்கள் யாத்திரை எதற்காக தேவைப்படுகிறது சகோதர சகோதரி? தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு ஆட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒன்று மத்தியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி. 9 காலமாக அவருடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திற்கு எந்த விதமான நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்பதை மோடி இந்தியாவுடைய ஆட்சியில் ஒரு பக்கம். 28 மாதங்களாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, அவலநிலையான ஒரு ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டையும் கூட பாரதிய ஜனதா கட்சி நடத்துகின்ற யாத்திரைக்கு என் மண் என் மக்கள் என்று பெயர் வைத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் இதே யாத்திரை நடத்தியிருந்தால் என் மகன் என் பெயர் என்று பெயரை வைத்திருப்பார். மாதத்துல நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துல நம்பர் 1 மாநிலமாக மாற்றுகின்றேன், நம்பர் 1 மாத்திரன்னு சொன்ன மாதிரி நம்பர் 1 மாத்திட்டார். எதுல மாத்தினார்னா, கடன் வாங்குவதிலே நம்பர் 1 மாநிலமாக மாற்றியிருக்கிறார். இந்தியாவிலே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக இன்று தமிழகம் இருக்கிறது. 753,000 கோடி ரூபாய். ஒரு குடும்பத்தினுடைய தலையின் மீது, ஒருவர் தமிழர் குடும்பத்தினுடைய தலையின் மீது 357,000 ரூபாய். இரண்டாவது நம்பர் 1 மாநிலமாக மாட்டியிருப்பது குடிப்பதில். தண்ணி நினைச்சுக்காதீங்க, டாஸ்மாக. 5,500 மேற்பட்ட கடை, 44,000 கோடி ரூபாய் வருமானம் அரசுக்கு. எங்கே பார்த்தாலும் கூட டாஸ்மாக் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தமிழக அரசு தன்னுடைய கல்விக்கூடங்களுக்கு கொடுப்பது கிடையாது, கோவில்களுக்கு கொடுப்பது கிடையாது. 3வது ஊழலே நம்பர் 1. ஊழல் செய்வதிலே நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது. காரணம், ஒரு அமைச்சரையும் கூட பாக்கிறேன், மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் பாக்கிறேன், தமிழகத்துல 2 அமைச்சர், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் கூட 2 அமைச்சர்கள் அமலாக்கத்துறை ஒரே நேரத்தில் வைத்து போனது கிடையாது. தமிழகத்தில் ஏன் மதுரை மத்திய தொகுதியை சார்ந்த இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அண்ணன் பிடிஆர் அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது, இந்த திமுக ஆட்சியில மகனும் மருமகனும் சம்பாதிப்பது 27 மாதத்துல 30,000 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார் என்று இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அண்ணன் பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது உரக்க சொன்னார். அவர் இன்னொன்றும் சொன்னார், இவருடைய தாத்தா எவ்வளவு சம்பாதிச்சாங்களோ அதை விட அதிகமாக மகனும் மருமகனும் சம்பாதிக்கின்றார்கள். அதற்கு பரிசு என்ன கிடைத்தது? பிடிஆர் அவர்களை நிதித்துறையிலிருந்து மாற்றி ஒரு தம்மித்துறையில போட்டிருக்காங்க. பிடிஆர் அவர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு பேசி 4 மாதம் ஆகிறது. 4 மாதமாக பத்திரிகை நண்பர்களுக்கு பேசாம அமைச்சரான பிடிஆர் அவர்கள் இருக்கிறார். காரணம், திமுகவுடைய முதல் குடும்பத்திற்கு தெரியும், பிடிஆர் அவர்கள் சொன்னது முற்றிலும் உண்மை. என்ன கொஞ்சம் குறைச்சி சொல்லிட்டார், 50,000 கோடி இருந்தா கொஞ்சம் சரியா இருந்திருக்கும். 30,000 கோடி மகனும் மருமகனும் என்று சொல்லி இருக்கிறார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஏழை பங்காளனாக மத்திய ஒரு விஷயத்தில் தொடர்ச்சியாக தெளிவாக இருக்கின்றார்கள். நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில எல்லா கல்வியுமே மாற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அது மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி மட்டுமல்ல, ஆரம்ப கல்வியும் கூட. அதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நம்முடைய தாய்மொழி என்பது வளரும். இப்போ பேசும்பொழுது சொன்னேன், உண்மையாலுமே 5வது தமிழ் சங்கம் யாராச்சும் எடுத்திருக்காங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பட்டியலிட்டிருக்கேன். அதனால் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழிக்கு தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருப்பார். இவங்களுக்கு வேறு வேலை இல்லை. 753,000 கோடி கடன் வாங்கி தமிழகத்தை கடங்கார மாநிலமாக, குடிகார மாநிலமாக மாற்றிட்டு
இன்னுமே ஹிந்தி தமிழ் பிரச்சனையை வச்சு வண்டியை உருட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களிடம் பேசுவதற்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, ஆக்கப்பூர்வமாக பேசுவதற்கு எந்த கருத்துமே இல்லை. அதனால் அவர்கள் சம்பந்தமே இல்லாமல் எதையுமே புரியாம அரசியலுக்காக போறக்கூடிய விஷயத்த நம்ம என்னன்னு சொல்றதுங்கன்னா, அதற்கு தெளிவான பதில என்னுடைய முகநூல்ல பதிவு செய்திருக்கின்றேன். நான் வந்து செல்லூர் ராஜாண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன கமெண்ட் சொன்னோ அதே கமெண்ட் தான் மறுபடியும் செல்லூர் ராஜா அவர்கள் 10,000 முறை பேசினாலும் நான் சொன்ன அதே கமெண்ட்டை 10,000 முறை போட்டு பேசுங்க. என்னுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹிந்தி தொன்மையான மொழி அப்படின்னு பேசின வீடியோவை மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம கிட்ட காட்டும். உலகம் முழுவதுமே போய் ஹிந்தியில் எதையாச்சும் கோட் பண்ணி ஹிந்தி தான் இந்தியாவுடைய பெரிய மொழின்னு பிரதமர் சொன்னதை மு க ஸ்டாலின் அவர்கள் காட்டு. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் தேர்தலிலே படுதோல்வி அடையப் போவது அவர்களுக்கு உறுதியாகிவிட்டது, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணிக்கு. உலகம் முழுவதுமே தொடர்ச்சியாக நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார், நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி போல எந்த மொழியும் கிடையாது, திருக்குறளை போல் எதுவும் கிடையாது. திருவள்ளுவருக்கு பிரான்ஸ் பக்கத்தில் பாரிஸ் பக்கத்தில் பிரான்ஸுக்குள்ள சிலை வைக்க போகின்றார். ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை ஹிந்தி இருக்கை கிடையாது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே மகாகவி பாரதியார் அவர்களுக்கு இருக்கை. இதையெல்லாம் தொடர்ந்து பிரதமர், அதாவது அதான் நான் சொன்னேன் மதுரை மண்ணில் சொல்லியிருக்கேன், 5வது தமிழ் சங்கம் எடுத்த பெருமை நாம் யாருக்காச்சும் சொல்லணும் அப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான். இது அண்ணே செல்லூர் ராஜா அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, என்னோட தரத்தை நான் தாழ்த்துக்கு விரும்பல, என் கமெண்ட்டை திரும்ப திரும்ப கட் காப்பி பேஸ்ட் போட்டு போயிட்டே இருங்க. அவர் 10,000 டைம் பேசிட்டோம், கட் காப்பி பேஸ்ட் நான் சொன்ன கமெண்ட் போட்டுட்டே இருங்க. வாழ்வா சார்வா தேர்தல் எங்களுக்கு இல்ல, முதலமைச்சர் தோத்தார்னா அக்கா கனிமொழி அவர்கள் திமுகவினுடைய தலைவர் ஆயிருவாங்க. நான் சொல்றதை எழுதி வச்சுக்க, ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலை தோத்தாங்கன்னா திமுகவினுடைய தலைமையிலே மாற்றம் வரும். ஏன்னா இன்னைக்கு திமுக முறைப்படி தேர்தல் வச்சீங்கன்னா கனிமொழி அக்கா தான் ஜெயிப்பாங்க. அது நான் சொல்ல, இந்த பாத யாத்திரையில 15 தொகுதியை தாண்டிட்டேன் பாக்குற திமுக காரங்களே இதான் சொல்றாங்க. திமுக காரனே சொல்றாங்க குடும்பாட்சி வேண்டாம், கனிமொழி அக்கா வந்தாலும் குடும்பாட்சி தான். அதனால இந்த தேர்தலிலே தோல்வி அடைந்தாலும், போன டைம் திமுக ஜெயிச்சது வெறும் 1% தான். அதனால இந்த தேர்தல் எங்களுக்கு வாழ்வா சாவா இல்லை, நாம 400 MP வரப்போறோம். இது வாழ்வா சாமா வந்து திமுகவினுடைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வாழ்வா சாவோ தவிர வேறு யாருக்கும் இது வாழ்வா சாவோ கிடையாது. ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருவது நல்லது, அப்பதான் 400 MP நாங்க 450 MP ஆகும். அதனால பாராளுமன்றத்துக்கு வந்து பேசினாதான் இன்னும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கூட்டணிக்கும் 50 MP என கண்ணடிப்பாரு சேட்டைகள் பண்ணுவாரு பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அதெல்லாம் பண்ணணும், பண்ணாதான் இன்னும் 50 MP தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகமாகும். கண்டிச்சுக்க சொல்லுங்க, நல்லா கண்டிச்சுக்க சொல்லுங்க.